அடாது பெய்த மழையிலும் விடாது சுற்றி திரிந்து வராது வந்த மாமணி போல வந்து சேர்ந்திருக்கு. ஊரு செய்தி, உலக செய்தி, நல்ல செய்தி, கொல்ல செய்தி. குண்டு சட்டையில குதிரை ஓட்டுற செய்தியில ஆரம்பிச்சு நிலாச்சோறு சாப்பிடும் விண்வெளி வீரர்கள் செய்தி வரைக்கும் புதுசு புதுசா, தினசு தினசா, விதவிதமா, ரகரகமா, டிசைன் டிசைனா, கலக்கலா, காமெடியா. நம்ம பேப்பர் தோசையில வர செய்திய பாருங்க, கவலைய மறந்து பாருங்க, கண் கொட்டாம பாருங்க, சிரிக்க சிரிக்க பாருங்க. தந்தனக்கா 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 தந்தனக்கா. பாரு பாரு நியூஸ், பாரு வாய்ஸ், சொல்ல சொல்ல விரியும் நல்லா தானே புரியும். ஜல்லிக்கட்டு வழக்கில் தடை போட்ட தீர்ப்பு, மஞ்சு விரட்டு மாடுபிடி வீரர்கள் எதிர்ப்பு, எதிர்ப்பு தமிழர் அமைப்புகள் எதிர்ப்பு, எதிர்ப்பு முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை உயர்த்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, கேரளாவில் தீர்ப்புக்கு எதிர்ப்பு, இடுக்கி மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கூடங்குளத்தில் அணு உலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றவில்லை, பூபுலகின் நண்பர்கள் தொடுத்த வழக்கு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி. பாதுகாப்பை ஆராய தனி அமைப்பு தேவையில்லை, நீதிமன்றம் தீர்ப்பு. மக்கள் கருத்தை மதிக்கவில்லை, நீதிமன்ற விசாரணை சடங்கு போல நடந்தது, உதயகுமார் எதிர்ப்பு. இது ஜனநாயக நாடு, எங்களுக்கு ஜனநாயக நாட்டிலே உரிமைகள் இருக்கின்றன, மனித உரிமைகள் இருக்கின்றன, நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். உச்ச நீதிமன்றத்தின் விதிகள் 15, அதில் 13 பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டது, மத்திய அமைச்சர் நாராயணசாமி ஆதரவு. எங்களுடைய இந்த அணுமின் நிலையத்தை துறையை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்கு குடிதண்ணீரிலிருந்து சாலை வசதியிலிருந்து நம்ம செய்து கொடுக்க வேண்டியது, இதுக்கு வந்து சில காலதாமதம் என்று ஆகும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு தடை விதிக்க மறுப்பு, லெக்ஸ் ப்ராப்பர்ட்டி நிறுவன சொத்துக்களை விடுவிக்க முடியாது, உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சேலம் நாமக்கல் இரு தொகுதியில் மறுவாக்கு பதிவு, வேட்பாளர் கோரிக்கை ஏற்று வாக்குப்பதிவு தள்ளி வைப்பு, தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார் பேட்டி. வாரணாசியில் மோடி பேரணிக்கு அனுமதி மறுப்பு, இடத்தை மாற்றி கூட்டம் நடத்த ஆணையம் உத்தரவு. ஆணையத்துக்கு எதிராக பாஜக போராட்டம், அமைதி காக்க மோடி அழைப்பு. மோடிக்கு கெஜ்ரிவால் சவாலு, திறந்த மேடையில் நேரடி விவாதம் நடத்த தயாரா? தயாரா கெஜ்ரிவால் கேள்வி. எத்தனை கிலோ, எத்தனை கிலோ குட்டி யானை, பெரிய யானை எத்தனை கிலோ, எத்தனை கிலோ? முதுமலை காப்பகத்தில் யானைகளுக்கு எடை சோதனை. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. முல்லை பெரியார் பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் முதல்வர் ஜெயலலிதா காலதாமதம் செய்யாமல் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளதாக ஃபார்வர்ட் செய்கிறார் நமது அறிவாலயத்து செய்தியாளர். மக்களவை தேர்தலில் போட்டி போட்டால் சிக்கல் என்பதை அறிந்து கொண்ட மத்திய நிதி அமைச்சர் பாசி, கர்நாடக கைக்கட்சி எம்எல்ஏக்கள் தயவுடன் மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்புள்ளது என கிசுகிசுக்கிறார் நமது கில்லாடி செய்தியாளர். 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் கனிமொழி எம்பி உள்ளிட்டவர்களின் வாக்குமூலம் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டதாக வரி வரியாக தாக்கல் செய்கிறார் நமது சிறப்பு நீதிமன்றத்து செய்தியாளர். காதலித்து நிச்சயம் முடிந்த பெண்ணுக்கு மாலை சுடாமல் எஸ்கேப் ஆகி வரதட்சணை புகாரில் சிக்கிய ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் சிறைவாசத்தில் இருப்பதால் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று தகவல் சொல்கிறார் நமது ராயப்பேட்டை செய்தியாளர். அமேதியில் வாக்குச்சாவடியை சுற்றி பார்க்க சென்ற கைக்கட்சி வேட்பாளர் ராகுல் காந்தி ஓட்டு பதிவு செய்யும் எந்திரத்தை எட்டி பார்த்தது சட்டப்படி தப்பு என தாமரை கட்சியும் விளக்கமாத்து கட்சியும் கொடிபிடித்துள்ளதாக புகாரை பதிவு செய்கிறார் நமது விதிமீறா செய்தியாளர். மேற்கு வங்க மாநிலம் மித்னாபூர் மாவட்டத்தில் ஆளும் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய தாக்குதலில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சூறையாடப்பட்டதாக பதறி ஓடுகிறார் நமது பரபரப்பான பரப்புரை செய்தியாளர். வாரணாசியில் மோடி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து பாஜக நடத்திய போராட்டம் தேர்தல் ஆதாயத்திற்காக நடத்தப்படும் மிகச்சிறந்த நாடகம் என
யானை கட்சி தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளதாக சிலை வடிக்கிறார் நமது சிறப்பு பூங்கா செய்தியாளர். குஜராத் முதல்வர் மோடி இந்தியாவின் பிரதமராக வந்துவிட்டால் மோடியின் அம்மா ஹீராபென், மோடியின் மனைவி யசோதாபென் ஆகியோருக்கு துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ படை பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமென இப்போதே உளவுத்துறை ஆய்வு நடத்தி வருவதாக அறிக்கை அனுப்பியுள்ளார் நமது புலனாய்வு செய்தியாளர். அரசு பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி படிப்புகளை துவங்க கூறி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இதுக்கு ஏதும் வாய்ப்பு இருக்கா என கேட்டு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக ABCD சொல்கிறார் நமது சிறார் பள்ளி செய்தியாளர். நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை இருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டே பட்டனை தட்டி SMS மூலம் அறிந்து கொள்ளலாம் என மதிப்பெண் பட்டியலை டவுன்லோட் செய்ய தயாராகுகிறார் நமது ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். உள்ளூர் சண்டையில சிக்கி சின்ன பின்னம் ஆயிடக்கூடாதுன்னு மனுஷன் லண்டனுக்கு பறந்து போயிட்டாரு. ஆனாலும் அவரை பிடிச்ச 7.5 சனி ஆள விடுமா? விடாது கருப்புன்னு துரத்தி துரத்தி அடிக்குது. மட்டை பந்தாட்டத்துல சூதானமா இருக்காம சூதாட்டத்துல சிக்கினதுனால லலித் மோடி தலைய உருட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, உச்ச நீதிமன்ற மைதானத்துல 4-ம் 6-ம் பறக்குது. கிரிக்கெட் வாரியம் மாறி மாறி விக்கெட் எடுக்குது. என்னதான் நடக்குதுன்னு நாமளும் பாத்துருவோம். மோடின்னு பேருக்கு பின்னால இருக்கிறதாலோ என்னவோ தொடர்ச்சியா பல முட்டுக்கட்டைகளை சந்திச்சுட்டு வராரு இந்த மோடி. அதுதாங்க லகலக லலித் மோடி. ஆனா இவர் லலித் மோடி இல்லை, ரணகல கேடின்னு சொல்றாங்க சில பேரு. இந்தியன் பிரீமியர் லீக் IPLஓட முன்னாள் ஆணையர் இவரு. IPL சூதாட்ட மோசடிகள் வெளியானப்போ சிக்கின மோசமான திமிங்கலங்கள்ல முக்கியமானவர் லலித் மோடி. லலித் மோடி தனிப்பட்ட முறையில ஒழுக்கமான ஆளு கிடையாதுங்க. அவர் பல கோடி ஊழல் புகார்ல சிக்கி சின்ன பின்னமானவரு. அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு நாட்டாமை விஜயகுமார் மாதிரி பிராது மேல பிராது கொடுத்து தீர்ப்பும் சொல்லுச்சு BCCI. அதுதாங்க இந்திய கிரிக்கெட் வாரியம். சோகம் என்னன்னா இந்த தீர்ப்பை அவங்களால காப்பாத்த முடியல. ஏன்னா ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்க தேர்தல்ல போட்டியிட்ட லலித் மோடி வெற்றிகரமா வின் பண்ணிட்டாரு. அப்படியே ஷாக் ஆகிடுச்சு BCCIக்கு. பின்ன என்னங்க, ஆயுட்கால தடை விதிக்கப்பட்டவரு அசால்ட்டா ஜெயிச்சுட்டா ஷாக் வராதா என்ன? கம்முனு கமுக்கமா சிரிச்சுக்கிட்டே காலரை தூக்கி விட்டுக்கிட்டாரு லலித் மோடி. நாங்களே ஒதுக்கின ஆளு தேர்தல்ல எப்படி போட்டியிட முடியும்னு கோவப்பட்டு கோர்ட் படியேறிச்சு கிரிக்கெட் வாரியம். போன வருஷம் டிசம்பர் மாதம் நடந்த தேர்தல் செல்லும்னு தீர்ப்பு கொடுத்துச்சு கோர்ட். அதனால லலித் மோடி ஜெயிச்சதும் செல்லும்னு சொல்லி அரை டன் கறியை எடுத்து அப்படியே கிரிக்கெட் வாரியம் முகத்துல பூசிடுச்சு. அப்புறம் என்ன, லலித் மோடி ஹாப்பி அண்ணாச்சி. கொஞ்சம் கொஞ்சமா கிரிக்கெட் வாரியத்துக்குள்ள வந்துடுவேன், நிறைய விஷயங்களை சீர்படுத்த வேண்டி இருக்குன்னு கோலா பேட்டி கொடுத்திருக்காரு லலித். உடனே அடுத்த நிமிஷமே இந்திய கிரிக்கெட் வாரியம் வச்சது பாருங்க ஒரு ஆப்பு. அதாவது ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தையே ஒரேடியா சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஏற்கனவே லண்டனுக்கு ஓடி போன லலித் மோடிக்கு இப்போ கண்ணெல்லாம் வேர்க்குதுங்க. கிரிக்கெட் வாரியம் போடுற வேகப்பந்துகள் எல்லாத்தையும் லலித் மோடி சிக்ஸர் அடிச்சு விளாசுவாரா இல்லை கிளீன் போல்ட் ஆவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கொளுத்தும் வெயில ஓரம் கட்டி போட்டு அடிக்குது மழை, நடுங்குது குளிர். 1-2 ஊரு தண்ணியில மிதக்குது, பாலும் ரோடு எல்லாம் உடஞ்சு போச்சு. ஆனாலும் நாங்க எதுக்கும் அசரலையே, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற கதையா. அவங்க என்ன சொன்னாக, இவங்க என்ன சொன்னாக, அப்படி என்ன சொன்னாக, இப்படி என்ன சொன்னாகன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கும் பாருங்க. இந்த ஜெயராம் ரமேஷ் எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குன்னு புரியலங்க. என்னவோ அவர் பேசலாம் ரொம்ப தப்பு, ஆதாரமற்றது அர்த்தமற்றது அவ்வளோ சொல்லுவேன் சரிங்களா. காங்கிரஸ் கட்சி திமுகவோட ஆதரவால் தான் 2009 மத்தியில் ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கு முன்னாடி தடவையும் திமுக ஆதரவு கொடுத்ததுனால தான் அவங்க ஆட்சி அமைக்க முடிஞ்சுது. சொல்ல போனால் திமுகவோட தயவால் இருக்கிறதா காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சி தாங்க நன்றி மறந்துட்டு இருக்காங்க, ஆனால் அதுக்கு எதிர அப்படியே பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் இருந்த காலம் தான் ரொம்ப மோசமான காலமாக. ஏங்க தெரியுமா உங்களுக்கு, நான் அமைச்சராக இருந்தப்போ இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலமாக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் 7 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகள் போட்டிருக்காங்க நான் அமைச்சராக இருந்தப்போ. தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? சும்மா தெரியாமல் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கூடாது அண்ணாச்சி.
ஏன் எது வந்தாலும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுட்டு பேசுங்க. உங்கள் தெய்வம் எங்களுக்கு இல்லை, எங்கள் தெய்வம் தான் உங்களுக்குன்னு அடித்து பேசினவங்க நான் இல்லைங்க. இந்த திமுகவோட மூத்த தலைவர் டிஆர் பாலு இருக்காங்களா, ஏன் அவங்க தான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் சில நாட்களுக்கு மேலே குண்டு வச்சுருக்கேங்க. உண்மையிலேயே பாகிஸ்தான் நம்மக்கிட்ட வாழாட்டுதுங்க, சீனா நம்மளை மிரட்டி பார்க்குறாங்க. இது வழக்கம் போல் நம்ம பிரதமர் கண்டனம் தெரிவிச்சிருக்கார். அவரோட கண்டனத்தை அவங்க கட்சிக்காரன் கூட மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்குதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 40 தொகுதியில் நம்ம ஜெயிச்சு நம்ம அம்மாவை பிரதமர் ஆகிட்டோன்னு வையுங்க, இந்த தீவிரவாதத்தை பூரா வாழாட்ட முடியாத அளவுக்கு ஒட்ட நறுக்கிடுவாங்க. அந்த தகிரியும் துணிச்சலும் இருக்கிற ஒரே ஒருத்தர் நம்ம அம்மா தாங்க. அவங்கள எப்படியாவது பிரதமர் ஆக்கியே ஆகணுங்க. ஆமாங்க, இப்படி பிரதமர் ஆக்கணும் சொன்னது நான் இல்லைங்க, அதிமுகவோட பிஎச் பாண்டியன். பூவை பூவை பூவைம்மா, கோயிலுக்கு போகும்போது பூவைக்காம போகக்கூடாது, பூ வாங்கிட்டு போதாயி. நான் மியூசிக் பண்ற காலத்துல கானா பாட்டு அப்படின்னு சொன்னாலே என்னது இது, அநாகரிகமா, வார்த்தையே சரியில்லை, இந்த மாதிரி எல்லாம் பாட்டு எழுதலாமா அப்படின்னு சொல்லி குத்தம் கூற சொன்னவங்க தான் நிறைய பேர். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சினிமால நிறைய படங்கள்ல இந்த மாதிரி கானா பாடல்கள் எல்லாமே வர்றது எனக்கு என்னவோ சந்தோஷமா தான் இருக்கு. எங்க பாட்டு கேட்டாலும் உடனே இது இவரோட பாட்டு தான், கானா பாட்டா, கண்டிப்பா இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில சந்தோஷம் அப்படின்னாலும் கூட, சமீபத்துல ஒரு டிவியில நான் இசையமைச்ச ஒரு மெல்லிசை பாடல் அப்படின்னு சொல்லலாம், புல்வெளி புல்வெளி கண்ணில் பனித்துளி பனித்துளி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுங்க. ஆனால் என் பேருக்கு பதிலாக இன்னொரு இசையமைப்பாளரோட பேர் அதில் போட்டிருக்கு. அதை பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேங்க. ஏனுங்க, நான் வெறும் கானா பாட்டு மட்டுமா போடுவேன், எனக்கு நல்ல பேரும் வச்சுருக்காங்க, நான் என்னோட மெலடி பாடல்கள் எவ்வளவோ ஹிட்டாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வெறும் கானா அப்படின்னு சொல்கிறது நல்லாவா இருக்குது. பூவை 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 இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி மொளமொளமாக பேசுனது யாருன்னு கேட்குறீங்களா, வேறு யாரு, தேனிசை தென்றல் தேவாதே. பலூன் பலூன் பலூன், குதிரை குப்பரை தள்ளி விடுறது மட்டும் இல்லாம குழியும் பறிக்குமா, அப்படி ஒரு பழமொழி இருக்குங்க. அதே மாதிரி இந்த ராஜபக்சேக்கு தமிழ் மக்களை பார்த்தா எப்படிதான் இருக்குன்னு தெரியலீங்க. ஐயோ யோ யோ யோ, தமிழ் மக்களை பார்த்தாவே இவருக்கு வயிறறிய ஆரம்பிச்சிடும் போல. என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா அந்த மனுஷன், அதாவது உலக நாடுகள்கிட்ட பூரா தடை வாங்கியிருக்காரு. யாருக்குன்னு கேக்குறீங்களா, 16 தமிழ் அமைப்பு மட்டும் அதில் இருக்கிறோட மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 424 பேர். அத்தனை பேத்துக்கும் எந்த நாட்டிலையும் நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவு வாங்கியிருக்காருங்க. இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம இந்தியாவும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. என்ன கொடுமை பாருங்க இது, அதுக்கு நான் ரொம்ப கண்டனம் தெரிவிச்சுக்கிறேங்க. நீங்களே சொல்லுங்க பலூனா அப்படின்னு கண்டனம் கண்டனம் ஆவேசமா பேசுனது நான் இல்லைங்க, கலைஞர் கருணாநிதி. சூப்பரான சேதி, நம்ம சேதி. போஸ்டர்லாம் ஒட்டி சினிமா படம் எடுத்து தெரு தெருவாக கூட்டம் போட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி இன்னைக்கு உடஞ்சிரும் நாளைக்கு உடஞ்சிரும்னு பீதி மேலே பீதியை கிளப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்க, சோதனை மேலே சோதனை நடத்தி அணை ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எதுக்கும் கவலைப்படாதீங்க, பாசனத்துக்கு தண்ணி கிடைக்க அணை மட்டத்தை உயர்த்துங்கன்னு ஆணை போட்டுட்டாங்க. அதாங்க இன்றைய கருத்து சித்திரம் கார்ட்டூன். எந்த கடையிலையும் போய் ஜாமான் வாங்கினா கேட்குற ஜாமான் இருக்குதோ இல்லையோ அதை வாங்கிட்டு போகிறதுக்கு பை மட்டும் இருக்கணும். ஆமாம், ஒரு கவர் இருக்கணும். ஆமாம், பிளாஸ்டிக் கவர், அதை போட்டு தான் கொடுப்பாங்க. ஆமாம், அது எதுவும் ஒரு 3 ரூபாய்க்கு வாங்கினாலும் 1.5 ரூபாய்க்கு வாங்கினாலும் பிளாஸ்டிக் கவர் கவர் கொடுத்துடணும். அது பல சைஸ் இருக்குது. ஆமாம், வாங்குறதே பிளாஸ்டிக் பொருள் தான், அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர். பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னு எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான். மாடு கண்ணெல்லாம் அதை சாப்பிட்டுது இப்போ, சாப்பிட்டுட்டு அது ஒரு மாதிரியே நடக்குது, பிளாஸ்டிக் மாதிரியே இழுத்துக்கு தெரியுது நடக்கிறது. மாடெல்லாம் சுறுசுறுப்பாக போதும், நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் பிளாஸ்டிக் தான், வயிற்றுக்குள்ளே போய் உட்காந்துருது எல்லாம் மாட்டுக்குள்ளே. இப்படி அது எல்லாம் பிளாஸ்டிக் மயமாக பெருகி போச்சு. நானும் உங்கள் நாட்டிலையும் வீட்டில் முன்னாடியெல்லாம் பை எடுத்துகிட்டு கூட எடுத்துகிட்டு போவாங்க சந்தைக்கு போயிடலாம். பெரிய பை கூட அது போனாலும் எங்கே வீட்டு விட்டு கிளம்பிட்டாங்க தெரிஞ்சிடும். கோணி போய் எடுத்துகிட்டு போவாங்க, சாக்கு எடுத்துகிட்டு போய் கட்டி ஞாபகம் வாங்குறேன்னு.
வீட்டுக்கு வீடு வேற வேற ஜாமான் வாங்க போகிறோம்னா வீட்டுக்கு ஒரு பைய எடுத்துகிட்டு போவாங்க. இப்போல்லாம் எதுவும் இல்லை, கையை வீசிட்டு போகலாம். இல்லை அதை நம்ம மஞ்சப்பை மஞ்சப்பைன்னு கேலி பேசி அதை அழிச்சிட்டோமே. ஆமாம், மஞ்சப்பை வச்சுருக்காங்க, மஞ்சப்பை கேசி. இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக பணம் எடுத்துகிட்டு போகிறான் மட்டும் மஞ்சக்கணை மஞ்சப்பையில் சுருட்டிங்க வச்சுருக்கான். ஆமாம், அவன் கிராமத்தான் உள்ளே பார்த்தா லட்சக்கணக்கில் பணம், ஒரு கிராமமே இருக்கும். ஆமாம், அந்தளவுக்கு வச்சுருப்பான் பணத்தை. இப்போ அது மஞ்சப்பை வச்சுக்கிட்டு தெரியுவான், அதுவும் இந்த கல்யாண நேரத்தில் தான் மஞ்சப்பை வச்சுக்கிட்டே தெரியுவாங்க. பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், பொண்ணை பார்த்தா அதுவும் கண் நல்லா தெரியும், அது புதுசாக இருக்கும் அந்த பை. ஆமாம், கண்ணு ரெண்டும் வெளியில் இருந்துச்சுன்னா பொண்ணை பற்றவன்னு அர்த்தம். ஆமாம், வெளியே வந்துருச்சு, கொஞ்சம் டிப்டாப்பாக தெரிஞ்சானா மாப்பிள்ளையை பற்றவன்னு அர்த்தம். அந்த மஞ்சப்பையை வச்சுக்கிட்டு அவர் ஒரு இதாக தெரியாது. இப்போ யாரும் ஜாமான் வாங்கலாம் பை எடுத்துகிட்டு போகிறது இல்லையா, எல்லாம் கையில் போனால் பிளாஸ்டிக்கில் போட்டு கொடுத்துட்றாங்க, கவரில் போட்டு. எங்கே பார்த்தாலும் குப்பை, பிளாஸ்டிக் குப்பை. இல்லை அதில் வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்ட பிறகு மூன்றுரூவா வாங்கிட்டு கொடுக்குறாங்க இப்போ. ஆமாம், பைக்கு அவர் கொடுங்க, தனியாக அவன் கொடுங்க. ஆமாம், மெடிக்கலில் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், எல்லாம் நாங்களாம் ரொம்ப இது, அது நாங்களாம் ரொம்ப பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம், அதனால் மூன்றுரூவா கொடுங்க. நம்ம அவர் நினைக்கிறதுக்கு நம்ம விலை கொடுக்கணுமா? ஆமாம், அது ஏன் இதுக்கு ஒரு வம்பு, ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு போயிட்டா பிரச்சனை உண்டா? கிடையாது. இல்லை இல்லை, அதுவும் அதை எடுத்துகிட்டு போகிறதுன்னா கையிலேருந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறது, வீட்டுக்கு வரல ஏதாவது வாங்கிட்டு வர்றது, அப்படி ஆகிட்டாங்க. வீட்டுக்கு ஒரு பை சேருதே, அப்படின்னா வீட்டுக்கு பை சேரல, அது குப்பையா சேரும். ஒரு இடத்துல பிளாஸ்டிக் பை சேரும், பிளாஸ்டிக் பை தான், அது எங்க ஒழிக்கணும்னு தெரியல, அந்த மாதிரி சேர்ந்துருது. கிராமம் வரையும் கூடையில வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆமா, கூடையை எடுத்து போய் வாங்கிட்டு, கூடை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க. இப்ப யாரும் கூடை எடுக்கிறது இல்லை, எல்லாம் பிளாஸ்டிக் வரையும், இது வரையும், கிராமம் வரையும். மண்பானை செய்யற வீட்டுல, மண்பானை செய்யற வீட்டுல பிளாஸ்டிக் குடம் இருக்கு, தண்ணி எடுத்து ஊத்துறது. அது பிரச்சனை, மண்பானை செய்யணும், அந்த வீட்லயே பிளாஸ்டிக் குடம் வந்துருச்சு, அதான் கொடுமை. இது எண்ணெய் வாங்குறது கூட வந்து இப்போ பிளாஸ்டிக் பையில் ஊற்றி கட்டி வாங்கிட்டு போகிறாங்க கிராமத்தில். என்ன பரவாயில்லைங்க, டீ வாங்கிட்டு போகிறாங்க, டீயை ஊற்றி பார்சல் டீ அப்படின்னா அதுக்குள்ளே ஊற்றி ஒரு கட்டி போட்டு சட்னி வாங்கிட்டு போகிற மாதிரி, வாங்கி ஜூஸ் கொடுக்குற மாதிரி. ஆமாம், அதுலேயும் மூளையில் கடிச்சு இப்படியே டீயை குடிப்பாங்க, சரக்கு வரையும் அதிலே அடிக்கிறான், எல்லாத்தையும் அப்படி ஊற்றி இப்படி ஊற்றி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னு அது சேர்ந்து உள்ள ஒன்று, அதுவும் சேர்ந்து தான் போகுது. இப்போ என்னடா பண்ணலாம்னா, ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பரிசு அறிவிச்சிருக்காங்க பஞ்சாயத்துக்கு, சுய உதவி குழுக்கெல்லாம் பரிசு அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு 5 லட்சம், 3 லட்சம், 1 லட்சம் அப்படின்னு பரிசு அறிவிச்சிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறது, மரம் நடுறது, இயற்கையை பாதுகாக்கிறது அப்படின்னு எந்த பஞ்சாயத்து இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் பரிசு அப்படின்னு அரசாங்கமே அறிவிச்சிருக்கு. பஞ்சாயத்து தலைவர்களும் இல்லை செய்யணும். ஆமாம், அதை எடுத்து செய்யணும், கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவர் தானே செய்யணும், பஞ்சாயத்து தலைவர்கள் செய்யணும். நம்ம கேள்வி என்னென்னா, இவ்வளவு செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள்ல, இந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிறான் பாருங்க, அது தயாரிக்க கூடாதுன்னா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. எரியறதை பிடிங்கிறீங்க, பிளக்க இங்க உரிட்டா அங்க ஏன் சாக்கடிக்கிறேன், அதான் பிளக்க பிடிங்க இங்க வச்சுட்டு தொடப்படாது, தொடப்படாதுன்னா குழந்தை போய் தொடத்தானே செய்யும், அதை பிடிங்கி விட்டா பிரச்சனை இல்லை. இல்ல கடையை திறந்து வச்சு குடிக்காதன்னா எப்படி குடிக்காம இருப்பான், குடிச்சா குடிக்க குடிக்கிறவன்ட்டே போய் சொல்றதுக்கு, தயார் பண்றாங்க 4 பேர் தானே, அவன்கிட்ட கடையை ஃபேக்டரியை மூடுறானா, முடிஞ்சு போச்சுல. இப்படி மாத்தி யோசிக்காம எல்லாம் தலைகளை திருப்பி, அதுக்கு ஒரு சிஸ்டம், இவ்வளவு லட்சம் பரிசு, அது இதுன்னு அறிவிக்கிறாங்க, ஒழிய ஒழிக்கிறதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல. எங்கிட்டோ இதுக்குன்னு ஒரு திட்டம் வரும்போது, ஒரு அறிவிப்பு வரும்போது நம்மளும் அதை ஒன்றும் சொல்லக்கூடாது, நல்லது நடந்தால் சரி. தமிழகம் முழுக்க அடைமழை, அக்கம் பக்கம் கேரளாவில் கடை அடைப்பு, பீகாரில் குண்டு வெடிப்பு, வாரணாசியில் முட்டல் மோதல்னு ஏகப்பட்ட செய்திகள் வண்டி கட்டி வந்தாலும் எதை பத்தியும் கவலையே படாம நாட்டு நடப்புகளை ரசிச்சு பார்த்திருப்பீங்க. இன்னும் என்ன, இன்னும் என்ன, அந்த ஊர்ல என்னாச்சு, இந்த ஊர்ல என்னாச்சு, அடுத்த நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு கேள்வி மேல கேள்வி வந்துகிட்டே இருக்கும். உங்க அத்தனை கேள்விகளுக்கும் அசராம பதில் சொல்ல போதும் போதுங்கிற அளவுக்கு அடுத்த பேப்பர் தோசை தயாராகிக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் புது யுகத்துல நீங்களும் காத்திருங்க. தந்தனக்கா 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 தந்தனக்கா. சூப்பரான செய்தி, நம்ம செய்தியா.